வணக்கம். வெல்கம் டு சாந்தி இன் அஞ்சரைப்பட்டி. வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு ஸ்பெஷலா என்னென்ன மெனு லஞ்சுக்கு செஞ்சேங்கிறத பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இதெல்லாம் மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு மாங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாங்காய் நல்லா வேகட்டும். மாங்காய் பச்சடி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வேப்பம்பூ போட்டு செய்கிறேன். அதனால நான் தனியாக தாளிச்சுக்கிறேன். வேப்பம்பூ போடலைன்னா நீங்கள் இதிலே தாளித்து அப்படி செஞ்சுக்கலாம். வேகட்டும். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இது ஊற்றிடலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். மாங்காய் பச்சடிக்கு இந்த அடுப்பில் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம். வேப்பம்பூ அலசிட்டு இந்த மாதிரி உருவி வச்சுருக்கிறேன், இது இதில் போட்டுடலாம். இந்த வேப்பம்பூ தான் முக்கியம். வருஷப்பிறப்புக்கு அறுசுவையும் இருக்கிற மாதிரி இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப முக்கியமானது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்குதுல. இது அப்படியே நம்ம மாங்காய் பச்சடியில் ஊற்றிக்கலாம். பச்சடி நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு. தாளிச்சதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ பரங்கிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சிடுச்சு, இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 10 கடுகுப்புல்லு, 3 பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் இதில் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நான் இடையில திறந்து 2-3 தடவை கிளறி 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, 1 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். அளவுக்குலாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டுங்க. சிம்மில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு போடுங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக வரமிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தீயை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ வணக்கி விட்டுக்குங்க. அப்படியே உப்பு காரம் வெண்டைக்காயில் ஏறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த பக்கம் பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. பொடி ஜவ்வரிசினால் நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வேகாது அப்படின்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி இதுக்கு நான் நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நார்மல் சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இதில் பாலுக்கு பதுவாக நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றிக்கலாம். ஆனால் சூட்டோடு ஊற்றிடாதீங்க. பாயாசம் நல்லா கொதி வந்துடுச்சு. ஏற்கனவே வந்து முந்திரி கிஸ்மிஸ் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பருப்பு ரசம் வச்சுருக்கிறேன். பருப்பு தக்காளி போட்டு ரசம் வந்து கொதி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்து அடுப்பில் வந்து முந்திரி வறுத்த வானலி வச்சுருக்கேன். அதிலே நெய் ஊற்றி பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். நெய் சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காயம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வந்து பருப்பு தாளித்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பருப்புலேயே உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு வேணுன்னா இதில் கொஞ்சம் தக்காளி கூட போட்டுக்கலாம். இது அப்படியே பருப்பில் எடுத்து கொட்டிக்கலாம். மசால் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். மசால் வடைக்கு கடலப்பருப்பும் பட்டாணி பருப்பு 2 போட்டு அரைச்சிருக்கிறேன். இது வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வடை போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சிடலாம். பரங்கிக்காய் பொரியல் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலைன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். மாங்காய் போட்டு சாம்பார் வச்சா எப்போயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம நிப்பாட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு மட்டும் தாளித்து கொட்டிட்டால் நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சாந்தியின் அஞ்சரைப்பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.